கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பினால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். நபி அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவிலே புகழுகிறான். நபியுடைய புகழுக்கு வார்த்தை என்பதே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறான். அந்த நபியுடைய தோழர்கள் தான் இவர்கள். எப்படி புகழுகிறான் என்பதை சற்று சுருக்கமான முறையிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நபிமார்களை பல வகையான அமைப்பிலே அல்லாஹ் புகழ்ந்திருக்கின்றான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த விதம் என்பது வேறு. அது எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தான். இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹும் முனீப். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அதே போன்று எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் என நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்கிறார். யூசுஃப் அய்யுஹஸ் சித்தீக்கு, யூசுஃப் நபி அவர்கள் உண்மையானவர் என்று அல்லாஹ் புகழ்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தன ஐனியஹுன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய சமயத்திலே எப்பொழுது அவர்களை அந்த பெண்கள் பார்த்தார்களோ அவர்களுடைய மேன்மையை கருதி அவர்களுடைய அழகிலே மயங்கி தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு யூசுப் நபி அவர்கள் அழகானவர்கள் என அல்லாஹ் தஆலா புகழ்கிறார். அடுத்து அல்லாஹ் யஹ்யா நபியை புகழ்கிறான். நபி யஹ்யா அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வார்கள், அதே போன்று பெருமை அடித்தவராக அவர் இருக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவராக அவர் இருக்கவில்லை என அல்லாஹ் புகழ்கிறார். அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்கிறார். வதுகுர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபியா. அதாவது மூசா நபி அவர்கள் இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இருந்தார்கள் என அல்லாஹ் புகழுகிறார். அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் புகழுகிறார். இன்னஹு கான சாதிகல் வாதி, அவர் வாக்குறுதியில் உண்மையானவர், வாக்கிலே உண்மையானவர் என அல்லாஹ் புகழுகிறான். இப்படி பல நபிமார்களை பல வகையாக புகழுகிறான். ஆனால் நம்முடைய கல்விலே நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழும் பொழுது சொன்னான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு மிகப்பெரிய அருள்படையாக நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் என அல்லாஹ் புகழ்ந்தார். قال سعيد بن جبير رضي الله عنه عن ابن عباس رضي الله عنه. ابن عباس رضي الله عنه அவர்களை தொட்டும் விஷயத்தை சயீது பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? قال كان محمد صلى الله عليه وسلم رحمتن. அதாவது ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்ததாக சயீது பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஹம்மது அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். லி ஜமீஇல் முஸ்லிமீன், அனைத்து முஸ்லிம்களுக்கும். ஃபமன் ஆமன வஸத்தக பிஹி, அவர்களை யார் ஈமான் கொண்டார்களோ, உண்மைப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முகமது நபி அவர்கள் அருளாக இருந்தார்கள். சைத, அப்படி எவர் முகமது நபியை ஈமான் கொண்டாரோ அவர் ஈடேற்றம் பெற்றவர். சீதேவி அவர் கவனிக்கணும், ரஹ்மத் என்பதை விளக்கம் சொல்கிறார்கள். யார் முஸ்லீமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் முகமது நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். ஒமல்லம் யுக்மின், யார் முஸ்லீமாக இல்லையோ அவர்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். முஸ்லீமாக யார் இல்லையோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அங்கே விளக்கம் சொல்கிறார்கள், சலிம மிம்மா லஹிக்கல் உமமு மினல் ஹஸ்ஃபி வல் கரத்தி. அதாவது எவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனையை இறக்கினார். தாவூது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அவர்கள் நபிக்கு மாறு செய்ததினால், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறு செய்ததினால் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான் என குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு தஆலா வேதனையை இறக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையிலே ரஹ்மத், இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இது போன்ற அதாவுகள் வராத விஷயத்திலே, காஃபிர்களுக்கு கூட வராத விஷயத்திலே நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என விளக்கத்தை கொடுத்தார். நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருப்பதினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக இல்லை என்றால் நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் உடனே தண்டித்தால் என்ன ஆகும்? எல்லா நபிமார்களும் தங்களுக்கு கொடுத்த துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பயன்படுத்தவில்லை. நாளை மறுமையிலே நமக்கு பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அந்த துவாவை வைத்திருக்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய ரஹ்மத்தாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். ஒரு சின்ன ஒரு உதாரணம், அல்லாஹு தஆலா யஹூதிகளுக்கு அல்லாஹு யஹூதிகளுக்கு சனிக்கிழமை இபாதத்து செய்ய வேண்டும் என அல்லாஹ் சொன்னான். கிறிஸ்தவர்களுக்கு சனிக்கிழமை இபாதத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஒரு கண்ணியமான யகூதிகள் சனிக்கிழமை முழுவதும் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, இபாதத்து மட்டும்தான் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஞாயிறு முழுவதும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, வாரத்திலே 6 நாட்கள் மட்டுமே அவர்கள் உழைக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமையை கொடுத்து ஜுமாவுடைய நேரத்திலே மட்டும் நீ வியாபாரம் செய்யாதே என அல்லாஹ் சொன்னான். ஜுமாவுடைய நேரத்திலே மட்டும் இறைவனை மறக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதே என அல்லாஹ் தடுத்தான். ஆனால் இன்றைய காலத்திலே எத்தனையோ மனிதர்கள் ஜுமாவுடைய நேரத்தில் அவர்கள் பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள். இதே போன்றுதான் யகூதிகள் சூழ்ச்சி செய்தார்கள், தாவூத் நபியுடைய மக்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று தானே சொன்னான். நாம் வெள்ளிக்கிழமை என்று என்ன செய்வோம், வடையை, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சனி இரவு இப்ப வெள்ளிக்கிழமை அந்த நைட்ல நம்ம என்ன செய்வோம், வடையை நாம் வீசி விடுவோம். சனிக்கிழமை ஃபுல்லா போக வேணாம், ஞாயிறு பகல்ல போய் நம்ம எடுத்துக்கொண்டார். சூழ்ச்சி செய்தார்கள், அதுவும் கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. இப்படி செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா வாலிபர்களை குரங்குகளாக மாற்றினான், வயதானவர்களை பன்றியாக அல்லாஹ் மாற்றினான். ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை தண்டிக்கவில்லை. நாம் வெள்ளிக்கிழமை என்று வியாபாரம் செய்கிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோம், அல்லாஹ் நம்மை தண்டித்தானா? ஏன் தண்டிக்கவில்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நாம் இருப்பதினால், நபி அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக இருப்பதினால் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்னுடையார்களே, அல்லாஹ் நபி அவர்களை புகழ்கிறான், நபி அவர்கள் ரஹ்மத் அருள் என அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இன்னக்கல அலா ஹுலுக்கினாலையும், நபி அவர்கள் மகத்தான குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். உண்மையில் அப்படித்தான், நபி அவர்கள் தோற்றமும் ரஹ்மத்தாக இருந்தது, அவருடைய பார்வையும் ரஹ்மத்தாக இருந்தது, அவருடைய வார்த்தையும் ரஹ்மத்தாக இருந்தது, அவருடைய பழக்க வழக்கமும் ரஹ்மத்தாக இருந்தது, அவர்கள் எதை பேசினாலும் அதுவும் ரஹ்மத்தாக இருந்தது, குணத்திலும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். தாயிஃபுடைய நகரத்து மக்கள் நபி அவர்களை கல்லால் அடித்தார்கள். அந்த சமயத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மணக்குகளை, அந்த மலைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த மணக்கும் வந்து கேட்டார்கள், சொல்லுங்கள் அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த சமயத்திலும் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கல்லால் அடிபட்டதினால் நபி அவர்களுடைய அந்த முகத்திலிருந்து ரத்தங்கள் வழிந்தோடியது. அந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு நபி அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே நபி அவர்களை புகழுகிறான், அஸாய் யபஅத்துக ரப்புக மகாமன் மஹ்மூதா, நபியே நீங்கள் மகாமே மஹ்மூதா என்ற உயர்ந்த இடத்திலே எழுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்கிறான். நாளை மறுமையிலே உயர்ந்த இடம், புகழப்பட்ட ஒரு இடம் மகாமே மஹ்மூதா என்று சொல்வார்கள். அந்த ஒரே ஒரு இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும், எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாது. அல்லாஹு தஆலா இதை சொல்லி புகழுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அவர்களே, மகாமே மஹ்மூதா அது எந்த இடம் என்று திருக்குறளுடைய விளக்கத்தை நாம் பார்த்தால், திருக்குறளுடைய விளக்க உரையிலே பார்த்தால் சொல்லுகிறார்கள், எந்த இடத்திலே இருந்து நபி அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பரிந்துரை செய்வார்களோ அந்த இடம்தான் என்று சொல்லப்படுகிறது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அது இருள் சூழ்ந்த ஒரு மைதானம், பயங்கரமான ஒரு மைதானம், நமக்கு கேள்வி கணக்கு சீக்கிரம் முடிந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மைதானம். அந்த மைதானத்திலே பாவிகள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே செல்வார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்வார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலும் செல்வார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலும் செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு நபியாக சென்று எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த நபிமார்கள் எல்லாம் சொல்லிவிடுவார்கள், நாங்கள் சிறிய தவறுகளை செய்துவிட்டோம், எங்களால் பரிந்துரை செய்ய முடியாது என அவர்கள் சொல்லிவிடுவார்கள். கடைசியாக மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், ஈசா நபியை பார்த்து நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஈசா நபியிடத்திலே கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் சொல்வார்கள், நான் ஏதோ சிறிய தவறை செய்து விட்டேன், என்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாட முடியாது,
ஆனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட இந்த உலகத்திலே ரஹமத்தாக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அனைத்து மக்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்றார்கள். இறக்கமே உருவான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமே மஹ்மூதா என்ற இடத்திலே இருந்து அப்பொழுதுதான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த துவாவை பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள்? இறைவா எனக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹு கொடுத்தான். அதே சமயத்திலே அல்லாஹுவை திக்ர் செய்து புகழ்ந்தவர்களாக அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்தார்கள். சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அல்லாஹும் சிறிது நேரம் அப்படியே விட்டு விட்டான். நபி அவர்களும் எழுந்திருக்கவில்லை, அல்லாஹும் கூப்பிடவில்லை. அல்லாஹு கூப்பிடாதவரை நான் எழுந்திருக்க போவதும் இல்லை என நபி அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்து கிடந்தார்கள். அல்லாஹு சொன்னான், போதும் நபியே, உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கூட்டத்திற்கு பரிந்துரை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். இப்படி இரண்டாவது முறையும் செய்வார்கள். மூன்றாவது முறை செய்து முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், காஃபிர்கள் மட்டுமே நரகத்திலே இருக்கிறார்கள், எல்லாமே கூட வந்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் பரிந்துரை செய்து நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். அந்த நபியுடைய பரிந்துரை வேண்டுமென்றால் ஒவ்வொரு சமயமும் வாங்கு சொல்லப்படக்கூடிய சமயத்திலே அந்த வாங்குடைய துவாவை நீங்கள் ஓதுங்கள், நிச்சயமாக அந்த வாங்குடைய துவாவின் வரக்கத்தினால் உங்களுக்கு அந்த பரிந்துரை என்பது இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நிகழ்ந்தார்களே, அல்லாஹு தாலா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார். அந்த நபியுடைய தோழர்கள் தான் இவர்கள், அந்த நபியுடைய தோழர்கள் தான் இவர்கள், அந்த நபியுடைய குணம் தான் இவர்களுக்கும் பிரதிபலித்திருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸாயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறான். சில மனிதர்கள் பொருளை தேடுவதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள், சில மனிதர்கள் கல்வியை தேடுவதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள், சில மனிதர்கள் பதவியை தேடுவதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் முயற்சி செய்தார்கள், பொருளை ஈட்ட வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவருடைய முயற்சியிலே வெற்றி அடைந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல அடிமைகளை உரிமை விட்டிருக்கிறார்கள். அதிலே ஜின்னிரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெண் சஹாபியை உரிமை விட்டார்கள். அந்த பெண் சஹாபியை கடுமையான முறையிலே மக்கத்து குறைஷிகள் கொடுமைப்படுத்தினார்கள். அந்த பெண் சஹாபியுடைய உள்ளத்திலே நபியின் மீது இருந்த அன்பு, அந்த ஏகத்துவ கொள்கையின் உறுதி, அதன் காரணமாக மக்கத்து குறைஷிகள் எப்படி கொடுமைப்படுத்தினாலும் சரி அவருடைய கண் பார்வை இழந்தார்கள். அந்த சமயத்திலும் இஸ்லாத்தை விடவில்லை. கண் பார்வை போன பிறகு அப்பொழுது மக்கள் சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் லாத் உஸ்தாவுடைய கண்ணுடைய பார்வையை எடுத்து விட்டது என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய பார்வையை கொடுத்தவன் அல்லாஹ், நம்மை பார்க்க வைப்பவனும் அவன்தான், பேச வைப்பவனும் அவன்தான். என்னை பார்க்க வைத்த அல்லாஹ் என்னுடைய பார்வையை இப்பொழுது எடுத்து விட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் அந்த பார்வையை எனக்கு திரும்ப தருவான் என்று சொன்னார்கள். அவர்கள் மன்றாடி துஆ செய்தார்கள். ஒரே வாரத்திலே அல்லாஹு தஆலா அவர்கள் பார்வையை கொடுத்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுது. தர்மம் செய்வதில் சிறப்பாக இருந்தார்கள், தோழர்களும் அப்படியே இருந்தார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தி சொல்கிறார். அவர்களை பற்றி 316 ஹதீஸ்கள் வருகிறது. சொன்னார்கள், நாம் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொன்னார்கள். அன்றைய நாள் முதல் நபி அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு எப்பொழுது வருவார்கள் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அபூபக்கருடைய கதவை தட்டினார்கள், அபூபக்கருடைய வீட்டின் கதவை தட்டினார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்தார்கள். நபி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அபூபக்கரே நீங்கள் தூங்கவில்லையா, கதவை உடனே திறந்து விட்டீர்கள்.